வெல்கம் பேக் டு அன்னை தமிழ் சித்தா சேனல். இன்னைக்கு என்ன ஐட்டம் பார்க்க போறோம்னா பாவக்காய் குழம்பு. என்னடா பாவக்காய் குழம்புன்னு சொல்றாங்களே நினைக்கிறீங்களா? இது வந்து குழந்தைங்களும் சாப்பிடணும் பெரியவங்களும் சாப்பிடணும் அப்படின்னா கசப்பே இல்லாம எப்படி செய்யறதுன்றதை நான் செஞ்சு காட்ட போறேன். இது செஞ்சா கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட்பா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு சிறு வெங்காயம், தக்காளி. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு சொந்தமா சேர்த்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. இப்போ இது மட்டும் நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் இருக்கிறதுக்கு தகுந்த அளவு நான் எடுத்திருக்கேன். பாவக்காவை கொஞ்சம் கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஆகாது ஸ்லைஸ் ஆகாது, உங்கள் இஷ்டம், உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. குக்கரை பருத்தி ஸ்லோவில் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றுறதுக்கு அப்புறமேட்டு கடாயை பெருசு பண்ணுறேன். குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடும். சூடான உடனே கொஞ்சோண்டு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலையை போடப்போகிறோம். கறிப்பில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நாங்கள் எடுத்து வச்சுட்டு சிறு வெங்காயம், சிறு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிறு வெங்காயமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் தக்காளியும் போட்டு ஆட் பண்ணிடுறோம். தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணினா டேஸ்ட் எல்லாம் நல்லா இறங்கும். இறங்கினதுக்கு அப்புறமேட்டு நல்லா வணங்கி இந்த மாதிரி எண்ணெய் வெளியே வர டைமுக்கு நல்லா வணங்கி எண்ணெய் வெளியே வர டைமுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுடணும். மஞ்சள்தூள் போட்டுட்டு வீட்டுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போடுறோம். எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு சக்தி மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணுறதுனால இது காரம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நான் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் போடுறேன். அப்புறமேட்டு நானே அரைச்ச வரக்கொத்தமல்லி இது வீட்லேயே நானே தயார் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லா ஐட்டத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு, வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே. இப்போ இது வந்து டூ ஸ்பூன் போடுறேன். நாலு பேருக்கு அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டாவே போதும். போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சம் வணங்கின டைமுக்கு சேர்ந்தாப்புல வரத்துக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வணங்கட்டும்னு சொல்லிட்டு ஸ்லோவில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா வணங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கழித்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுருக்கேன். ஸ்பீடில் வச்சுட்டு போட்டு வச்சிருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்லோவில் நம்ம போட்டு வச்சிருக்க ஐட்டம் எல்லாமே ஸ்லோவில் வணங்கிட்டுருக்க டைமில் நம்ம வீட்டில் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம். அந்த புளியை வந்து இப்போ கரைச்சி நம்ம அதில் ஊற்ற போகிறோம். அதாவது புளியை நல்லா கரைச்சி நல்லா ஸ்ட்ராங்காக முதல் தடவை வர இதுலேயே நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா டார்க்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் எடுத்து நான் குக்கரில் ஊற்றுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டார்க்காக எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஊற்றிருக்கேன்னு. இது ஊற்றுனதுக்கு போக தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இப்போ கலரி விட்டுட்டு நல்லா கொதி வரும். கொதி வரத்துக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அஞ்சு பேருக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வரும். இந்த மாதிரி நல்லா கொதி வர டைமில் நம்ம எடுத்து வணக்கி வச்சுருக்க பாவக்காவை இதில் ஆட் பண்ணுறோம். பாவக்காவும் இதில் போட்டாச்சு. போட்டு நல்லா ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கலர்னதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறோம். நல்லா இந்த மாதிரி கொதி வர டைமில் வீட்டுக்கு தேவையான அளவு சர்க்கரை
அங்கே அஞ்சு பேர்த்துக்கு நாங்கள் வந்து அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணி ஒரு கொதி வந்த உடனே குக்கரில் ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு எவ்வளோ சவுண்ட் வேணால் விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு சவுண்டு விட்றேன், ஏன்னா கசப்பெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா உடம்புக்கும் நல்லது. இந்த கொரோனா டைமுக்கு குக்கரில் நல்லா இப்போ கொதி வர டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணி சவுண்ட் எடுப்போம். ரெண்டு சவுண்டு ஊட்டாச்சு, குக்கரில் சவுண்டும் அடங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் ரெண்டு சவுண்டு விட்டோன்னே நல்லா ஆயிலோடு இறங்கி இப்படி வந்திருக்கோம். இப்படி வந்தவுடனே குழம்பு ரெடி. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இறக்கினா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வரப்போ நம்ம கொஞ்சம் கலரிக்கிட்டோன்னா நல்லா கலரினதுக்கப்புறமேட்டு நல்லா ஒரு கொதி வரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு இதை இறக்கி பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் தனியாட்டம் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஆரம்பிச்சுன்னு நல்லா கெட்டியாக வந்துடும். சாதத்தோடு கலந்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கொதி வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம பவுலுக்கு மாற்றுறோம். இப்போ குக்கர்லேருந்து மாற்றி பவுலில் எடுத்து வச்சாச்சு. பாவக்காய் குழம்பு செய்கிறப்ப இதில் கொஞ்சம் கொலஸ்ட்ராலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேங்காவை கம்மி பண்ணிவிட்டு ஊற்றாமே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நாங்கள் தக்காளி, புளி, சர்க்கரை இதை மட்டும் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். இது மட்டும் போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, குழந்தைங்களுக்கும், பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில். ஆல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேர்த்துக்கு எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சப்போர்ட் இப்போ எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.